வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நேற்று வந்து ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிவிட்டு ஓகேங்களா, இன்றைக்கி டெஸ்ட் டூ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து நேற்று டெஸ்ட் ஒனில் வந்து ஒரு கொஸ்டின் வந்து தப்பாக சொல்லிட்டேன் ஓகேங்களா, அதை வந்து நான் இன்றைக்கி இப்போ வந்து கரெக்டாக சொல்கிறேன். ஏன்னா அது என்னோடய கடமை. ஏன்னா நீங்கள் வந்து அதை பார்த்து படித்து நீங்கள் வந்து தப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கூடாது ஓகேங்களா. ஓகே, இது வந்து எத்தனாவது கொஸ்டின்னா 17வது கொஸ்டின். நீரில் ஊற வைத்த விதையை அழுத்தும் பொழுது டேஷ் வழியாக நீர் கசிகிறது அப்படின்னு கேட்டாங்கன்னா, இதுக்கு ஆன்சர் வந்து மைக்ரோபைல் ஓகேங்களா. மைக்ரோபைலுங்கிறத சரியான விடை. ரெண்டு மூணு புக்கில் பார்த்தா, அது புக்கில் இல்லை மெட்டீரியலில் பார்த்தா, அது வந்து முளைவேர்னு ரெண்டு மூணு இதில் ஆன்சர் இருந்துச்சு. நான் அதை பார்த்தா நான் முளைவேர்னு உங்களுக்கு சொன்னேன். முளைவேருங்கிறது வந்து தவறான விடை சரிங்களா. மைக்ரோஃபைல் தான் கரெக்டானது. நான் புக்கில் வந்து ரீட் பண்ணி பார்த்தேன், மைக்ரோஃபைல் தான் இருந்துச்சு ஓகேங்களா. அதை வந்து நோட் பண்ணிக்கங்க. ஓகே, இன்றைக்கி டெஸ்ட் டூ ஓகேங்களா. நைன்த் உயிரியல் சொல்லியிருந்தேன், அது இன்றைக்கி பார்க்கலாம். அதில் முதல் கொஸ்டின் என்னென்னா, அமிலமலைக்கு காரணம் எதுன்னு கேட்டிங்கன்னா, கந்தக டை ஆக்சைடு. அடுத்து இரண்டாவது கொஸ்டின், நெல்லோட அறிவியல் பெயர் எதுன்னு கேட்டிங்கன்னா, ஒரைசா சட்டைவா, ஆப்ஷன் ஏ சரிங்களா. அடுத்து மூணாவது கொஸ்டின், போபால் விஷவாயு கசிவு ஏற்பட்ட ஆண்டு, ஆப்ஷன் பி 1984. இது வந்து 84. அடுத்து வந்து கீழே இருக்கிறது பாருங்கள், நாலாவது கொஸ்டின், நீர் பாதுகாப்பு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு வந்து 1974. விஷவாயு கசிவு எப்போ ஏற்பட்டதுன்னா 1984, நீர் பாதுகாப்பு சட்டம் 1974. 10 வருஷம் இதுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் கேப் ஓகேங்களா, அதை பார்த்துங்க. அடுத்து அஞ்சாவது கொஸ்டின், இரத்த அழுத்தத்தை அளவிடும் கருவி, ஆப்ஷன் ஏபிசிடி. ஏ வந்து ஸ்டெத்தோஸ்கோப், அழுத்தமானி, ஸ்பிக்மோமோனோமீட்டர், அனிமோமீட்டர். இதில் எது சரியான விடைனா ஆப்ஷன் சி, ஸ்பிக்மோமோனோமீட்டர் சரிங்களா. பார்த்துங்க, இது வந்து நீங்கள் நான் நினைப்பீங்க வந்து இரத்த அழுத்தம்னா நம்ம ஸ்டெத்தோஸ்கோப்புன்னு நினைப்போம், ஆனால் அது வந்து தவறான விடை. அழுத்தம் சரி, ஸ்பிக்மோமோனோமீட்டர் தான் சரியான விடை. ஓகே, அடுத்து ஆறாவது கொஸ்டின், விந்து செல்லை கண்டறிந்தவர் ஆப்ஷன் ஏ லூபன்காக், ஆண்டன்வான் லூபன்காக் தான் சரியான விடை. அடுத்து மாதவிடாய் நிலை எத்தனை நாள் நடைபெறுகிறதுனா, மாதவிடாய் நிலைனா 1-5 சரிங்களா. மாதவிடாய் நிலை 1-5. ஓகே, அடுத்து வந்து கர்ப்பகால ஹார்மோன் எதுனா, ப்ரொஜெஸ்ட்ரான், ஆப்ஷன் பி. கர்ப்பகால ஹார்மோன் வந்து ப்ரொஜெஸ்ட்ரான். அடுத்து ஒன்பதாவது கொஸ்டின், சிறுநீரகத்தின் அடிப்படை அழகு, நெஃப்ரான். அடுத்து பத்தாவது கொஸ்டின், தாய்ப்பாலில் உள்ள புரதம் எதுனா, லேக்டோபெரின், ஆப்ஷன் சி. அப்புறம் வந்து மேலே இந்த ஏழாவது கொஸ்டின் பாருங்கள், மாதவிடாய் நிலை என்பது எத்தனை நாள் நடைபெறும்னா 1-5 சரிங்களா. அப்புறம் இது 5-14 வந்து, 5-14 வந்து என்ன லூட்டியஸ் நிலைன்னு வரும் நினைக்கிறேன். இது வந்து பாலிகுலர் நிலை. இது நல்லா பார்த்துக்குங்க. இது வந்து எத்தனை நாள், மொத்தம் வந்து 28 நாள் சைக்கிள். அது வந்து எது எதுன்னு பார்த்துக்குங்க ஓகேங்களா. அதை நோட் பண்ணிங்க, புக்கில் பார்த்து நோட் பண்ணிங்க. இப்போ கர்ப்பகால கார்பன் வந்து ப்ரொஜெஸ்டான் ஓகே. அடுத்து வந்து 11வது கொஸ்டின், மீன்களின் இதய அறைகளின் எண்ணிக்கை. இப்போ நார்மலாக மனிதனுக்கு வந்து மொத்தம் 4 இருக்குது, மீனுக்கு வந்து 2 இருக்குது ஓகேங்களா. மீனுக்கு வந்து 2 தான். 12வது கொஸ்டின், ஐந்துலக வயப்பாட்டை உருவாக்கியவர் வந்து ஆர்ஹெச் விக்டேக்கர். ஐந்துலக வயப்பாடுனா ஆர்ஹெச் விக்டேக்கர். 13வது, விலங்கியலின் தந்தை, அரிஸ்டாட்டில். தற்கால வாய்பாட்டியலின் தந்தை வந்து கரோலஸ் லின்னேயஸ். தற்கால வாய்பாட்டியலின் தந்தை ஓகே. அடுத்து வந்து 15வது கொஸ்டின், கார்பெட் தேசிய பூங்கா. இது வந்து கார்பெட் தேசிய பூங்கா தான் இந்தியாவில் இருக்கிற முதல் தேசிய பூங்கா சரிங்களா. இந்தியாவின் முதல் தேசிய பூங்கா தான் இந்த கார்பெட் தேசிய பூங்கா. அது வந்து எங்கே இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க. அது வந்து எங்கே இருக்குதுன்னா உத்தராஞ்சலில் இருக்குது. சப்போஸ் கொஸ்டின் வந்து இந்தியாவின் முதல் தேசிய பூங்கா எதுன்னு கேட்டாங்கன்னா கார்பெட் தேசிய பூங்கான்னு எழுதணும். அது வந்து உத்தராஞ்சலில் இருக்குது பார்த்துக்குங்க. அடுத்து 16வது, மானஸ் உயிரி சரணாலயம் எங்குள்ளதுன்னா,
அஸ்ஸாமில் இருக்குது. மானஸ்வீரி சரணாலயம் வந்து அஸ்ஸாமில். இது மாதிரி வினாக்கள் தான் கேட்கறக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. தேசிய பூங்கா, அந்த சரணாலயம், இதெல்லாம் கேட்பாங்க. இதை நோட் பண்ணிங்க. அடுத்து வந்து 17வது, அமீபாவில் அசையும் உறுப்பு. அமீபாவில் அசையும் உறுப்புனா அமீபானா போலிக்கால்கள், ஆப்ஷன் டி. ஓகே, அடுத்து வந்து 18வது, உலகிலேயே அதிக நச்சுத்தன்மை கொண்ட மீன் எதுனா ஜெல்லி மீன், ஜெல்லி மீன். அடுத்து 19வது, வெண்மை புரட்சியின் தந்தை. வெண்மை புரட்சினா அது வந்து பால், வெண்மை புரட்சினா பால்னால பாலுக்கு கொண்டு வரப்பட்டதான் வெண்மை புரட்சி. அது யார், அதோட தந்தை யார்னா ஆப்ஷன் பி, டாக்டர் வி சூரியன். ஓகேங்களா, கொஸ்டினை ஃபுல்லாக படிங்க. வெண்மை புரட்சின்னு படித்ததுனையுமே பால்னு டிக் பண்ணிட்டு வந்துடாதீங்க. ஆப்ஷன் பி, டாக்டர் வி சூரியன். அடுத்து 20வது, மனிதனின் புறத்தோளில் உள்ள நிறமிசல் எதுனா ஆப்ஷன் சி, மெலனோசைட். மெலனோசைட் முக்கியமானதை பார்த்துக்குங்க. அதாவது மனித தோல், இதுதான் வந்து நம்மளோட நிறம், நம்மளோட தோலோட நிறத்தை வந்து தீர்மானிக்கிறது தான் இதுதான் மெலனோசைட். ஓகேங்களா, ஓகே. இப்போ வந்து ஆன்சர் கீ வந்து இங்கே கொடுத்துருக்குறேன். நீங்கள் டெஸ்ட்டு கொஸ்டின் வந்து இந்த வீடியோவுக்கு கீழேயே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க் கொடுக்குறேன், ட்ரைவில் ட்ரைவில் போட்டு கொடுக்குறேன். நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்புறம் அது மட்டும் இல்லாமல் நான் வந்து சயின்ஸுக்கு வந்து ஒரு முக்கியமான குவஸ்டினில் எல்லாமே புக்கில் ப்ரிப்பேர் பண்ணி ஒரு வீடியோவாட்டை போட்டுக்கிறேன். ஓகேங்களா, 9th 6வதுலேருந்து 6 to 10th சயின்ஸ் ஃபுல்லாகவே கவர் பண்ணி போட்டிருக்கிறேன். அந்த வீடியோ வந்து நம்ம சேனலில் வந்து நம்ம சேனல் போலீஸ் எக்ஸாம் கைடன்ஸ், அதை கிளிக் பண்ணிங்கன்னா, அந்த நேமை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம சேனல் ஓப்பன் ஆகுது. அதில் வந்து ப்ளேலிஸ்ட்டுங்கிற ஆப்ஷனில் போனீங்கன்னா அதில் வந்து சயின்ஸ்னு இருக்குது. அந்த சயின்ஸில் போய் எல்லா வீடியோவும் பாருங்கள், அது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா, அதுக்கு இப்போ 9th அட்லீஸ்ட் இன்றைக்கி வந்து 9th மட்டுமாவது பாருங்கள். ஓகேங்களா, 9th மட்டும் எடுத்து பாருங்கள். 9th எடுத்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற எல்லா கொஸ்டினும் அதில் இருக்கும், போய் செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா, ஓகே. ஏதாச்சும் டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஓகே, தேங்க்யூ.